உனக்கு மரியாதை அளிக்கத்தான் நான் விரும்புகிறேன். நீ எப்போதும் போலவே இந்த பிரமாண்டத்தில் இருந்து கொள். அதனால் இன்றிலிருந்து உனக்கும் தேவத்துவம் வந்துவிட்டது. அதனால் நான் உனக்கு பிரம்மலோகத்தில் இடம் தருகிறேன். அதனால் நான் உனக்கு பிரம்மலோகத்தில் இடம் தருகிறேன். அதனால் நான் உனக்கு பிரம்மலோகத்தில் இடம் தருகிறேன். இன்றிலிருந்து உலகில் நீ உன்னுடைய சுதந்திரமான பெயராலேயே அறியப்படுவாய். உன்னுடைய ஒரு பாகம் ராகு, மற்றொரு பாகம் கேது என்று அழைக்கப்படும். நீங்கள் இருவரும் ஏழு கிரகங்களுடன் சேர்ந்து ஒன்பது கிரகங்களாக இருப்பீர்கள். அதாவது உலகில் ஒவ்வொருவரின் ஜாதகத்திலும் அவர்களது குண்டலனி வாயிலாக மிக முக்கியமானவர்களாக இருப்பீர்கள். அதாவது உலகில் ஒவ்வொருவரின் ஜாதகத்திலும் அவர்களது குண்டலனி வாயிலாக மிக முக்கியமானவர்களாக இருப்பீர்கள். மிக முக்கியமானவர்களாக இருப்பீர்கள். மிக முக்கியமானவர்களாக இருப்பீர்கள். பிரம்மதேவா, நான் உங்களை பெரிதும் மதிக்கிறேன். நீங்கள் தான் இந்த சிருஷ்டியையே உருவாக்குபவர். என்னையும் நீங்கள் தான் உருவாக்கி இருக்கிறீர்கள். உங்களது இந்த ஏற்பாட்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இருந்தாலும் உங்களது இந்த ஏற்பாட்டை ஏற்பதற்கு முன் எனக்கும் ஒரு ஏற்பாட்டை கூற வேண்டியிருக்கிறது. ஏற்பாடா? என்ன ஏற்பாடு? நான் இந்த ஆண்டவனையும் சந்திரனையும் மன்னிக்கவே மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன். இவர்களை அவ்வப்பொழுது விழுங்கவே. தேவேந்திரா, உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. இல்லை பிரம்மதேவா, எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. சரி, அவ்வாறே நடக்கும். இன்று இதுவே விதியின் விதியாகும். இந்த விதியை தேவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். ராகு அமாவாசை என்று ஆதவனை விளங்குவான். பௌர்ணமி அன்று சந்திரனை விளங்குவான். இவ்வாறான வகையில் தேவகணங்களின் இச்சைப்படி ராகுவிற்கு என்னையும் சந்திரனையும் விடுக்குவதற்கு அதிகாரம் கிடைத்தது. அப்போது முதல் விதியின் விதிப்படி நடக்கிறது. இதை தடுக்கவும் முடியாது, இதை தள்ளி வைக்கவும் முடியாது. ஹனுமான், அபிப்பிராயம் எனக்கு புரிகிறது. நான் ஏற்றுக்கொள்கிறேன் உங்களை விழுங்கும் அதிகாரம் ராகுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. ஆனால் நீங்கள் எந்த சிஷ்யை எனக்கு அளித்தீர்களோ, சிஷ்யனாக இருக்கும் கடமை பொறுப்பை நிர்வகிக்கும் அதிகாரம் இவற்றை எனக்கு அளித்தீர்களே, அவைகளின் நிலை என்னாகும்?
அனைத்து ஞானங்களும் உத்தேசமின்றி நடந்ததா? அனைத்து ஞானமும் உன்னை தரத்தே தீருவேன். உன்னுடைய அனைத்து அதிகாரங்களையும் இன்று நான் நிறுத்திவிடப் போகிறேன். இன்று யார் வந்தாலும் சரி, யாரை நான் எதிர்கொள்ள வேண்டியிருந்தாலும் சரி, நான் பின்வாங்குவதாக இல்லை. என்னுடைய பாதையிலிருந்து விலகிவிடு என்று கூறுகிறேன். காரணம், எதை நான் விளங்குவது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அது கிரகணமே அல்ல. உன்னுடைய குரு ஆதவ தேவனுக்கு நான் அளிக்கும் தண்டனை தான் அது. உனக்கு இப்பொழுது என்னுடைய பாதையை தடுக்க அத்தனை இச்சை என்றால் சரி வானர பாலகனே, ஆதவனுடன் சேர்த்து இன்று நான் உன்னையும் விழுங்கிவிடப் போகிறேன். I'm not afraid of the dark.